இப்போ இந்த 1000 ருபீஸ் அப்படிங்கிற ஒரு ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அடுத்த வருஷம் வந்து ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஃப்ரம் 1000 to 1100 போகும்போது ஏர்னிங்ஸ் மல்டிபிளும் லைட்டாக எக்ஸ்பேண்ட் ஆனால் போதும், நீங்கள் எதிர்பார்க்குற அந்த 27,000 NIFTY ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் ஐடி செக்டர் பொறுத்தளவுக்கு ஒரு சமயம் இந்தியன் ருபி வந்து நல்லா அப்ரிஷியேட் ஆகிடுது, யூஎஸ் கரன்சி வந்து டெப்ரிஷியேட் ஆகுது, INR வந்து அப்ரிஷியேட் ஆகிடுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க, கண்டிப்பாக வந்து ஐடி செக்டர் ரெக்கவர் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஜென்ரலாக இந்த டொபாக்கோ இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டு ஏதாவது இருந்து அதனால ஒரு சம் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னீங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு என்றைக்குமே வந்து ஒரு இம்பாக்ட் இருந்திருக்கு. ஸோ அதனால் இது வந்து கண்டினியூ ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஆனால் ஐடிசியில் ஒரே ஒரு பெரிய அட்வான்டேஜ் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டல்ஸ் டிவிஷன்ஸை வந்து அவங்க ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு சமயம் அவங்க வந்து ஒரு 1:1 போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, உங்களை மாதிரி வந்து ஒரு HNI அல்ட்ரா HNI இன்வெஸ்டராக இருக்கீங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஒரு 1:1 போனஸ் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிகம் டிக்கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் டைரெக்டாக ஷேர்ஸ் வாங்கி விற்கலாம், அதுலேயும் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் கிட்ட ஒரு அமௌண்ட் கொடுத்தலாம், ஒரு 90% ஆர் 80% ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுத்தாலும் ஒரு 10% ஒரு போர்ட்ஃபோலியோவில் நம்மளே வாங்கி விற்கலாமா? இப்போ என்னென்னலாம் ட்ரெண்டில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 2-3 விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து பட்ஜெட் 2024 வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக புதிய அரசாங்கம் வந்து அதை வந்து சமர்ப்பிப்பாங்க. முக்கால்வாசி இது வந்து ஒரு பாப்புலிஸ்ட் பட்ஜெட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அது வந்து பாயிண்ட் 1. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜிஎஸ்டி, அந்த ஜிஎஸ்டியும் கொஞ்சம் வந்து ரேஷனலைசேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது, அது வந்து ரெண்டாவது. இது ரெண்டும் பண்ணால் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு என்ன நடக்க போகுது? நிஃப்டியே ஒரு புதிய உச்சத்தை தொடுமா? இப்போ வந்து நம்ம 25,000, 24,000, 25,000, 26,000, 27,000 இந்த மாதிரிலாம் தொடுமா? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பட்ஜெட்டுக்கும் ஐடிசிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இல்லை ஐடிசியினுடைய ஷேர்ஸ் வந்து என்ன ஆகலாம் அப்படிங்கிறது ஒரு கெஸ் ஒர்க் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நிறுவனங்கள்லாம் வந்து 1:1 போனஸோ இல்லைனா வந்து கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணுறாங்க, ரேமண்டாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு இஷ்யூக்காக கொடுக்கலான்னு பார்த்துட்ருக்காங்க. இதனால் நமக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன ஒரு மாதிரி ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், என்ன மாதிரி ஒரு சாதகமாக அது யூஸ் ஆகும் அப்படிங்கிறது மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து ரூமர்ஸ் பேஸ் பண்ணி எந்த விதமான டெசிஷனும் நம்ம எடுக்கக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு சாலிடாக இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை தொடுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக ஆல் டைம் ஹை தொடரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இந்த நிஃப்டி குறியீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 27,000 அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதில் வந்து ரெண்டு காம்பனண்ட் இருக்கு. ஒரு காம்பனண்ட் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஆஃப் த நிஃப்டி கம்பெனிஸ் அப்படின்னு அது ஒரு காம்பனண்ட் இருக்கு. இன்னொரு காம்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் மல்டிபிள்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஆஃப் நிஃப்டி வந்து வெறும் 1000 அப்படின்னு வச்சுக்கலாம், 1000 வச்சுக்கலாம். டிப்பிக்கலாக இந்தியா மார்க்கெட்டினுடைய இது வந்து 23 ஆவரேஜ் வந்து 23 ஆவரேஜ் ப்ரைஸ் ஏர்னிங் மல்டிபிள் 23 வச்சிங்கன்னா இந்த 1000 × 23 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 23,000 கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நிஃப்டியினுடைய கரெக்டான அளவு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ஆவரேஜில் 23×1000 இருக்கக்கூடியது இருக்கு. இப்போ ஒரு சமயம் புதுசாக வர அரசாங்கம் வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராங்க, என்னென்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமயம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அவங்க கம்மி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹோம் லோனில் வந்து ஒரு 8.5% இருக்குது ஹோம் லோன், அதை வந்து ஒரு 8% கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் லோன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8.75% 9% கிடைக்குது. புதுசாக வர வெஹிக்கிளுக்கு 8.5% 8% கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் புதுசாக வர அரசாங்கமும் சரி, ஆர்பிஐ கவர்னர் எடுக்கக்கூடிய பாலிசியாக இருக்கட்டும், அதே மாதிரி பட்ஜெட்டில் கொண்டு வரக்கூடிய பிஎல்ஐனா என்னென்னா ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ், இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம்ஸ்னால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா இருக்கிற மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு, அதனால earnings per share கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருந்ததுனா, இப்போ இந்த 1000 ருபீஸ் அப்படிங்கிற ஒரு earnings per share ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்த வருஷம் வந்து ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஃப்ரம் 1000 to 1100 போகும்போது இந்த earnings per multiple லைட்டாக எக்ஸ்பேண்ட் ஆனால் போதும்,
நீங்க எதிர்பார்க்கிற அந்த 27,000 நிப்டி ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அது டிசம்பர்ல கூட வரதுக்கான சான்ஸ் இருக்கு, மார்ச் அடுத்த மார்ச்லயும் வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. அதுக்கு இதுக்கு நடுவில் வேற ஏதாவது குளோபல் ஃபேக்டர்ஸ் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. என்ன குளோபல் ஃபேக்டர்ஸ்னா, இப்போ யூஎஸ்ல ஒரு எலெக்ஷன் இருக்கு, அந்த எலெக்ஷனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும், ஒரு எஃப்ஐஐ வந்து இங்கே வித்துட்டு அங்கே வாங்கலான்னு பாக்குறாங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய வாங்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால வந்து மார்க்கெட் வந்து நல்ல சப்போர்ட் லெவல்ல இருக்கு. ஸோ ஒரு 27,000 போச்சுன்னா என்னென்ன மாதிரியான செக்டர்ஸ் வந்து நல்லா பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஏற்கனவே பண்ணக்கூடிய நல்ல பண்ணக்கூடிய செக்டர்ஸும் வந்து நல்லா பண்ணும். அது வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு ஆப்ஷனாக இருந்தாலும் ஒரு சில செக்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அடி வாங்கி கொஞ்சம் பின்னாடி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர், ஐடி செக்டர் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் தான் வந்து டிசிஎஸ் வந்து ஒரு தடவை 4,000 மேலே போச்சு, அப்புறம் 3,980 வந்தது, திருப்பியும் வந்து 4,000 மேலே போச்சு. ஸோ ஐடி செக்டரும் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக மூவிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னாக்க இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 5% அப்பு, அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 5% டவுன். ஸோ அதனால இந்த ஐடி செக்டர், இந்த மாதிரியான ஒரு பேங்கிங் செக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 1 இயரில் ஒரு ரிவைவல் வரக்கூடிய, ஏன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றி பேசும்போது இந்த மாதிரியான இருக்கு. ஆனால் ஐடி செக்டர் பொறுத்தளவுக்கு ஒரு சமயம் இந்தியன் ருப்பி வந்து நல்லா அப்ரிஷியேட் ஆகிடுது, யூஎஸ் கரன்சி வந்து டெப்ரிஷியேட் ஆகுது, INR வந்து அப்ரிஷியேட் ஆகிடுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க கண்டிப்பாக வந்து ஐடி செக்டருக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஸோ அதனால வந்து நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, நீங்கள் வந்து நிஃப்டியில் பண்ணணும், அதுலேயும் வந்து ஒரு சில செக்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டர் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு கன்சம்ஷன் செக்டர் வந்து இந்த பர்டிகுலர் பீரியடில் நல்லா டெலிவரி பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கு, வேல்யூ நல்லா டெலிவரி பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கு. மேனுஃபேக்சரிங் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு 12 மந்த்ஸுக்கு வந்து நல்லாவே பண்ணும். அதே மாதிரி டிஃபென்ஸ் செக்டர்னு சொல்லலாம், ஏன்னா அரசாங்கமும் வந்து நிறைய டிஃபென்ஸுக்காக ஒரு அலோகேஷன் கொடுத்தாங்கன்னு அந்த செக்டரும் வந்து அருமையாக பண்ணும். ஸோ இது வந்து ஒரு 27,000 வருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது நம்ம முதல் இன்ட்ரடக்ஷனில் பார்த்தது வந்து ITC பற்றி பார்த்தோம். ஸோ ITC வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக லாஸ்ட் ஒரு 10 பட்ஜெட் செஷன்ஸ் பார்த்தீங்கன்னாங்களே, ஜென்ரலாக பட்ஜெட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ITC வந்து என்றைக்குமே வந்து பட்ஜெட் டே போதும் சரி, அது பட்ஜெட்டுக்கு 2 நாள் முன்னாடியும் சரி, பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஒரு 1 or 2 days கழிச்சும் சரி, எப்போவுமே வந்து லைட்டாக ஒரு இறக்கம் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜென்ரலாக இந்த டொபாக்கோ இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டு ஏதாவது இருந்து அதனால ஒரு செஸ்ஸோ இல்லைனா ஒரு எக்ஸைஸ் டியூட்டியோ இல்லைனா ஒரு சம் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னீங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு என்றைக்குமே வந்து ஒரு இம்பாக்ட் இருந்திருக்கு. ஸோ அதனால் இது வந்து கண்டினியூ ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஆனால் ITC-ல ஒரே ஒரு பெரிய அட்வான்டேஜ் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல்ஸ் டிவிஷன்ஸை வந்து அவங்க ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அந்த ஹோட்டல்ஸ் டிவிஷன் ஸ்பிளிட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இப்போ ஃபுட்ஸ் ITC ஃபுட்ஸும் வந்து ஒரு பெரிய லெவல் இருக்குது, ஆனால் அது எப்போ ஸ்பிளிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஓவர பீரியட் ஆஃப் டைம் இது ஸ்பிளிட் பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த டிமர்ஜர் இந்த ஸ்பிளிட்டிங் இதெல்லாம் நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி மேனேஜ்மெண்ட், அதுக்குன்னு ஒரு தனி பேலன்ஸ் ஷீட், பேரண்ட் கம்பெனிக்குன்னு ஒரு பேலன்ஸ் ஷீட், அந்த பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ராங்காக ஒரு ஓவர பீரியட் ஆஃப் 2 to 3 years வந்து அவங்க வந்து பெட்டர் ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க. பெட்டர் ஆல்ஃபானா என்ன சொல்றது, அந்த GDP ப்ளஸ் லைக் நீங்கள் இன்ஃப்ளேஷன் ரேட் இதெல்லாம் ஆட் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு கம்பெனிஸ் வந்து ஒரு பெட்டர் மார்ஜின்ஸ் வந்து பெட்டர் மார்ஜின்ஸ்னா நான் என்ன சொல்கிறதுனா ஏர்னிங்ஸ் குவாலிட்டி ஆஃப் ஏர்னிங்ஸும் நல்லா இருக்குது, PE எக்ஸ்பான்ஷனும் நடக்கும்போது அதனுடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஓவர் 3 இயர் டைம் ஃப்ரேமில் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இன்னொன்று லாஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போனஸ் ஷேர்லாம் கொடுக்கறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நான் வந்து ஒரு ரேமண்ட் ஏதோ ஒன்று வாங்குகிறேன் பட் அது கன்ஃபார்ம்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு சமயம் அவங்க வந்து ஒரு 1:1 போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களை மாதிரி வந்து ஒரு HNI அல்ட்ரா HNI இன்வெஸ்டராக இருக்கீங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து ஒரு 10 lakh rupees நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு 1:1 போனஸ் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதாவது இந்த போனஸ் ஷேர்னுடைய காஸ்ட் வந்து அவங்க 0 ஆக்கிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா நீங்கள் என்னென்னலாம் விற்கிறீங்களோ அந்த விற்கும் போது அதாவது அந்த முதல்ல விற்கிறீங்களா அந்த ஷேர் நீங்கள் வாங்கின ஷேர் ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லலாம், ஒரு ஷேர் வந்து ஒரு 1000 rupees இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு ஷேருடைய விலை 1000 rupees இருக்கு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 100 shares வாங்குறீங்க. ஸோ 1000 × 100 நீங்கள் 1 lakh rupees வாங்குறீங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா போனஸ் ஆகணும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 100 அதாவது இந்த 1000 உள்ள ஷேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக 500 ட்ரேட் ஆகணும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அந்த 1000 rupees வாங்கின ஷேரை நீங்கள் வந்து 500 rupees விற்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா போனஸ் ஷேருக்கு என்றைக்குமே காஸ்ட் வந்து 0 தான். ஸோ நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா நான் 1000 rupees வாங்கின ஷேரு ஆனால் நான் விற்ற தினமும் 500 rupees தான் விற்றேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு கேபிட்டல் லாஸ் காமிக்கலாம், அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸாக இருக்கலாம் இல்லைனா
லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸாக கூட இருக்கலாம். இதை வந்து நீங்கள் நெட் ஆஃப் பண்ண முடியும். ஸோ அதனால ஜென்ரலாக நாங்கள் வந்து ஃபேமிலி ஆஃபீஸ்ன்னு சொல்லுவோம். ஃபேமிலி ஆஃபீஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஒரு HNI அல்ட்ரா HNI மாதிரியான ஒரு ஃபேமிலி வந்து ஒரு 5 கோடி இருக்கு, ஒரு 10 கோடி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, இந்த ஃபேமிலி ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ஸ்கவுட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வந்து போனஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. வேணுன்ட்டு அந்த கம்பெனி ஷேர்ஸ்லாம் நிறைய அக்யூமுலேட் பண்ணிப்பாங்க. அக்யூமுலேட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கனாக்க, எப்பப்பெல்லாம் அவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்களோ அதுக்கு டேக்ஸ் கட்ட மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு 1:1 போனஸ் வரக்கூடிய கம்பெனிஸை யூஸ் பண்ணி அதனுடைய டேக்ஸ் இம்பாக்டை ரெடியூஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு அடுத்த வருஷம் அதை வந்து திருப்பி விற்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டேக்ஸ் பிளானிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.